ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெஷ் வெஜிடபிள். டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குளிர் வந்து கடும் குளிரால் வந்து மக்கள்னால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிருக்கு ஏற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கழுத்தில் வந்து நம்ம மக்களை இப்படி சுற்றிக்கணும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபாய் வந்து குறைய மாட்டேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெஷ் வெஜிடபிள் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பழங்கள் வச்சுருக்காங்க. கடைகள் வந்து இருக்குது. கடைகளுக்கு வாசல்லையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தள்ளுவண்டிகளை வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். பாருங்கள், ஆப்பிள், கொய்யாப்பழம் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏன்னா குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தானே ஒரு விலையில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா 1 கிலோ தக்காளி வந்து 30 ரூபாய்க்கு வந்து கிடைக்கிது. தக்காளி வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து சத்தான ஒரு காய்கறி, நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு வந்து நமக்கு கிடை இங்கே வந்து விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 1 கிலோ உருளைக்கிழங்கு 15 ரூபா. இப்படி எல்லாமே வந்து ரேட்டு வந்து ரொம்ப சீப்பான ஒரு ரேட்டாக தான் வந்து இருக்குது. ரொம்ப எல்லா காய்கறிகளையும் வந்து பார்த்திங்கன்னா சீப்பான ரேட்டு. அதே மாதிரி பழங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தான் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஈவினிங் நேரத்தில் போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேண்டிய காய்கறிகள் வாங்கிக்கலாம், பழங்கள் வாங்கிக்கலாம், எல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், தக்காளி, பாருங்க எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்து வாங்குகிறாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ நாள் வந்து வாங்கிக்கலாம். சீப்பான ரேட்டில் இருக்குதுன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு கூட நம்ம வந்து வாங்கிக்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து காய்கறி வாங்கும்போது என்ன ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் கொடுப்பாங்க. கொத்தமல்லி இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் பச்சை மிளகாய் வந்து கேட்டால் கொடுப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், சைடு ஃபுல்லாகவே வந்து ஒரே தள்ளுவண்டியில் வந்து எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. முள்ளங்கி குளிர்காலத்துக்குன்னு சில காய்கறிகள் வரும். அதே மாதிரி இங்கே கோடை காலத்துக்கு அப்படின்னு சில காய்கறிகள் வரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குளிர்கால காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, முள்ளங்கி இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக. ஆப்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 40 ரூபா தான். அங்கங்கே குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க. கொய்யாப்பழம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. தக்காளி வந்து தக்காளி ரொம்ப சீப்பான ரேட்டாக இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம தக்காளி இல்லாமல் நம்மளால் வந்து சமைக்க முடியாது. ஏன்னா ரசத்துக்கு வந்து தக்காளி வேணும், அது சாம்பாருக்கு வந்து தக்காளி வேணும், அப்புறம் எந்த ஒரு இது பண்ணாலும் தக்காளி நம்ம வந்து போடுவோம். அதனால் தக்காளி வந்து எப்போவுமே வந்து டெய்லி வந்து நமக்கு யூஸ் ஆகும்.
என்ன ரசத்தில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ரசத்துக்கு ஒரு டேஸ்ட்டு வரும். சாம்பாரில் வந்து போடுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து தக்காளி வந்து யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இல்லாமல் நம்மளால் சமைக்க வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே சாக்ஸு அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. சாக்ஸு அதெல்லாம் குளிர்காலத்துக்கு உண்டானது வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபாய்க்கு நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும். கழுத்தில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குளிருது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கழுத்து சுற்றி வந்து போட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து 2 வாங்கினேன். ஒன்று வந்து 120 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. நம்ம கருப்பு மஞ்சள் ஏதாவது ஒரு கலர் வேணால் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குளிர்காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே வந்து சில இது 80 ரூபா சொல்கிறாங்க, சில இது 100 ரூபா, சில இது 120 ரூபா. கழுத்தில் வந்து நம்ம சுற்றிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா குளிர் வந்து இருக்காது. சேல் 80 ரூபான்னு இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. மேலே உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா 120 ரூபா. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து இதில் ரெட் கலர் வந்து ஒன்று வாங்கினேன். ஏன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி பொதுவாக வந்து நம்ம வாங்கினா தான் நமக்கு நல்லது. வெங்காயமும் இல்லாமல் நம்மளால் சமைக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் கடைகள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க ஆப்பிள் வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ரெட் கலர் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த தக்காளிகள்லாம் இருக்குது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1 கிலோ 30 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ அருமையான ஒரு தக்காளி வந்து தராங்க பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான ஒரு நல்ல ஒரு பழங்களே வந்து இந்த பழங்கள் ரெட் கலரில் நல்லா இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு தராங்க. அது போக இஞ்சி வெள்ளைப்பூட்டு பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் எல்லாமே வந்து விலை ரொம்ப மலிவாக தான் வந்து கிடைக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. பார்த்துக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். நிறைய வீடியோ வந்து அப்புறம் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ 15 ரூபா தான். 1 கிலோ உருளைக்கிழங்கு 15 ரூபா போது நம்ம 1/2 கிலோ வாங்கிறதுக்கு உண்டான அவசியமே கிடையாது. அதனால் நம்ம 1 கிலோ வந்து உருளைக்கிழங்கு வாங்கணும். ஏன்னா 1 கிலோ 15 ரூபா அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கலாம்.
ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து மண்ணாக இருக்கும், நல்லா வந்து நம்ம கழுவணும், அதுதான் வந்து முக்கியம். ஏன்னா அந்த மண்ணாக இருந்ததுன்னா எல்லா சாப்பாடுமே அந்த வம்பாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தொளிய வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம அலசணும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோகள் வந்து நான் போட்டிருக்கேன். இங்கே பிளேலிஸ்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். பட்டாணி, கேரட்டு, குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு நிறைய வந்து சீப்பாக கிடைக்கும், நல்லா வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வேக வச்சு சாப்பிட்றத காட்டிலும் பச்சை கேரட்டை வந்து டெய்லி ஒரு கேரட்டு காலையில் எழுந்து டெய்லி ஒரு கேரட்டு ஒரு தக்காளி அப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து நல்ல சக்தி கிடைக்கும். அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து ஒரு தக்காளியும் கேரட்டும், குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ஒரு வழியில் தான் வந்து கேரட்டு கிடைக்கும். அம்மையை பார்த்தீங்கன்னா பட்டாணி, பச்சை பட்டாணி நிறைய விலை, அதுவும் வந்து நிறைய கிடைக்கும், அதே நீங்கள் வாங்கி சமைச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாப்கார்ன், வேர்க்கடலை, கடலை மிட்டாய் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குளிரில் 10 ரூபாய்க்கு கிடைக்கிறாங்க. பாப்கார்னை வாங்கி குறிச்சிக்கிட்டே போவாங்க. அதுமாதிரி 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா பொரி உருண்டை பாருங்கள், பொரி உருண்டை நிறைய வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து மாதுளை, கேலா எல்லாமே வந்து உங்களுக்கு சீப்பான ரேட்டில் தான் கிடைக்கும். வேர்க்கடலை வந்து எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிடுவாங்க, ஏன்னா குளிரில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து குறித்து சாப்பிட்டே போவாங்க. ஆப்பிள், தக்காளி, இளநீர், இளநீர் வந்து விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி, 80 ரூபா சொல்கிறாங்க ஒரு இளநீர், 80 ரூபா. அதனால் நம்மளால் வாங்க முடியாது இவ்வளோ விலை அப்படின்னு சொல்கிறதுனால வாங்கறதில்லை. திருப்பதி அந்த பக்கம்லாம் போனோம்னா ஒரு இளநீ வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா 20 ரூபாய்க்கு கூட கிடச்சிது, இங்கே 80 ரூபா சொல்கிறாங்க. கொரோனா வரதுக்கு முன்னாடி வரையும் 30 ரூபாய்க்கு தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கொரோனா எப்போ வந்ததோ அப்போயிருந்து பார்த்திங்கன்னா அந்த இளநீங்க வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கொரோனா காலம் முடிஞ்சு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த விலையை குறைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனா எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா 80 ரூபா சொல்கிறாங்க. 80 ரூபா வந்து நம்ம எப்படி வாங்க முடியும்? இது வந்து பார்த்திங்கன்னா கான் வச்சுருக்காங்க. இந்த கானை வந்து வாங்கி நீங்கள் இதை உதிர்த்து வேக வைக்கலாம், இல்லை அப்படியே வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்ச மாதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போய் வந்து பாருங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. Thank you so much for watching.